भारत माता की, भारत माता की, समेत गोयंकार भावा भैनीक माए येवकार வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் கோவா ஆளுநர் பி எஸ் ஸ்ரீதரன்ஜி கோவாவின் ஆற்றல் மிக்க முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த்ஜி துணை முதலமைச்சர் சந்திரகாந்த் ஜி மனோகர் ஆஜ்காங்கர்ஜி மத்திய அமைச்சரவையில் எனது நண்பரான ஸ்ரீபத் நாயக்ஜி கோவா சட்டப்பேரவையின் சபாநாயகர் ராஜேஷ் பட்னேகர்ஜி கோவா அரசின் அமைச்சர்களே மக்கள் பிரதிநிதிகளே அனைத்து அதிகாரிகளே गोवा वैसे हे नाणबू सगोदरा माझ्या मोगाळ गोयकारोणा गोय मुक्तीच्या हिरक महोत्सवी वर्षा निमितान तुमका सगळ्यां मना काळजा सावन परबी सेमान नटलेल्या मोगाल मनशाच्या या बांगराल्या गोयान इवन माका खूब खोश भोगत गोवा नीलम गोवा विन काट्र கோவாவின் கடல் என இயற்கையின் அற்புதமான வரம் கிடைத்துள்ளது இன்று அனைத்து கோவா மக்களின் இந்த உற்சாகம் கோவாவின் காற்றில் விடுதலையின் கௌரவம் மேலும் பெருமை சேர்க்கிறது இன்று உங்கள் முகங்களில் கோவாவின் புகழ்பெற்ற வரலாற்றின் பெருமையைக் கண்டு நானும் உங்களைப் போலவே மகிழ்ச்சி அடைகின்றேன் எனக்கு கூறப்பட்டது என்னவென்றால் இந்த இடம் மிகவும் சிறியது அதனால் இதை ஒட்டி இரண்டு பெரிய பந்தல்கள் கட்டப்பட்டு மக்கள் அனைவரும் அமர்ந்துள்ளனர் என்று நண்பர்களே இன்று கோவா தனது விடுதலையின் வைர விழாவை மட்டும் கொண்டாடவில்லை அறுபது ஆண்டு கால இந்த பயணத்தின் நினைவுகள் நம் முன் உள்ளன இன்று நம் முன்னே நமது போராட்டம் மற்றும் தியாகங்களின் கதையும் உள்ளது லட்சக்கணக்கான கோவா வாசிகளின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் பலனாக குறுகிய காலத்தில் நாம் நீண்ட தூரத்தை கடந்து வந்துள்ளோம் அதே போல பெருமைப்படுத்துவதற்கான பல விஷயங்கள் இருக்கும்போது எதிர்காலத்திற்கான புதிய தீர்மானங்கள் தானாகவே உருவாகத் தொடங்கும் புதிய கனவுகளும் உருவாகத் தொடங்கும் இது இன்னும் ஒரு மகிழ்ச்சியான தற்செயல் நிகழ்வு கோவாவின் சுதந்திரத்தின் இந்த வைர விழா சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்துடன் சேர்ந்து கொண்டாடப்படும் போது கோவாவின் கனவுகளும் கோவாவின் உறுதியும் இன்று தேசத்திற்கு ஆற்றலை தருகின்றன நண்பர்களே இங்கு வருவதற்கு முன்பு எனக்கு ஆசாத் மைதானத்தில் உள்ள ஷஹீத் நினைவிடத்தில் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் பாக்கியமும் கிடைத்தது தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு மிராமரில் நடந்த செல் அணிவகுப்பு மற்றும் ஃப்ளைபாஸ் ஆகியவற்றையும் நான் பார்த்தேன் இங்கு வந்த பிறகும் ஆப்ரேஷன் விஜயின் ஈரோக்களுக்கு நாட்டின் சார்பில் வீரர்களை கௌரவிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பல வாய்ப்புகளை பல அற்புதமான அனுபவங்களை கோவா இன்று ஒன்றிணைத்துள்ளது அதுதான் கலகலப்பான துடிப்பான கோவாவின் இயல்பு இந்த பாசத்திற்காகவும் இந்த சொந்தத்திற்காகவும் கோவா மக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே இன்று ஒருபுறம் கோவா தனது விடுதலை தினத்தை கொண்டாடும் நாம் மறுபுறம் கோவாவின் வளர்ச்சிக்காக புதிய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் இங்கு கோவா அரசின் பல்வேறு துறைகள் ஏஜென்சிகள் தற்சார்பு இந்தியா மற்றும் பூர்ணா கோவாவை வெற்றிகரமாக செயல்படுத்தியதற்காக வெகுமதி பெற்றன சிறந்த பணிக்காக கோவாவின் பஞ்சாயத்துக்கள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன மேலும் இன்று புதுப்பிக்கப்பட்ட கோட்டை அக்வாடா சிறை அருங்காட்சியகம் மருத்துவக் கல்லூரியின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் தெற்கு கோவா மாவட்ட மருத்துவமனை மற்றும் தவோர்லிம் எரிவாயு காப்பிடப்பட்ட துணை நிலையம் ஆகியவை திறக்கப்பட்டன கோவா மருத்துவக் கல்லூரி மற்றும் மோபா விமான நிலையத்தில் விமான திறன் மேம்பாட்டு மையம் இன்று தொடக்கப்பட்டுள்ளது உங்கள் அனைவரையும் இந்த சாதனைகளுக்காக இந்த வளர்ச்சி திட்டங்களுக்காக நான் வாழ்த்துகிறேன் நண்பர்களே அமிர்த மகோற்சவத்தில் நாடு ஒவ்வொரு குடிமகனிடமும் அனைவரின் முயற்சி என்ற வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளது கோவா விடுதலை போராட்டம் இந்த மந்திரத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம் எனலாம் இப்போது நான் ஆசாத் மைதானத்தில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தை பார்த்து கொண்டிருந்தேன் அதனை நான்கு கைகளுடைய உருவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் அடையாளம் எப்படி கோவாவின் விடுதலைக்காக இந்தியாவின் நான்கு மூளைகளும் ஒன்றிணைந்து கைகளை உயர்த்தி என்பதுதான் நீங்களே பாருங்கள் கோவா போர்ச்சுகலின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது நாட்டின் மற்ற பெரும்பகுதி முகலாயர்களால் ஆளப்பட்டது அதன் பிறகு எத்தனையோ அரசியல் புயல்களை இந்த நாடு சந்தித்தது எவ்வளவோ அதிகாரங்கள் பாய்ந்தன ஆனால் காலத்திற்கும் அதிகாரத்தின் எழுச்சிக்கும் இடையே பல நூற்றாண்டுகள் தூரம் கடந்த பிறகும் கோவா தனது இந்திய தன்மையை மறக்கவில்லை இந்தியாவும் தனது கோவாவை ஒருபோதும் மறக்கவில்லை இந்த உறவு காலப்போக்கில் மேலும் வலுவானது கோவாவின் விடுதலை வரலாற்றில் விடுதலை போராட்டம் என்பது அது மறக்க முடியாதது அது ஒரு அசையாத ஒரு அழியாத சுடர் ஆகவிருக்கிறது கோவாவின் வரலாற்றில் ஆயிரம் ஆயிரம் புயல்களை சந்தித்த பின்னரும் அது இன்றைக்கு நிலைத்து நிற்கிறது அழியாமல் இருக்கிறது குங்க்ளரி சங்க்ரா முதல் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் மற்றும் சம்பாஜி தலைமையிலான துணிச்சலான மராட்டியர்களின் போராட்டம் வரை கோவாவுக்கு அனைவரின் தரப்பிலிருந்தும் தொடர்ந்து முயற்சிகள் நடந்தன நண்பர்களே கோவாவுக்கு முன்பே நாடு அடைந்திருந்தது நாட்டின் பெரும்பாலான மக்கள் தங்கள் உரிமைகளை பெற்றிருந்தனர் அவர்களுக்கு தங்கள் கனவுகளை நனவாக்க வேண்டிய நேரம் இருந்தது அதிகாரத்திற்கும் பதவிக்காகவும் கௌரவத்திற்காகவும் போராடலாம் என்ற விருப்பம் அவர்களுக்கு இருந்தது ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு கோவாவின் சுதந்திரத்திற்காக எத்தனையோ போராளிகள் போராட்ட பாதையையும் தியாகத்தையும் தேர்ந்தெடுத்தார்கள் மக்களும் விடுதலை மற்றும் சுய இயக்கங்களை ஒருபோதும் நிறுத்தவில்லை அவர்கள் இந்திய வரலாற்றில் மிக நீண்ட காலம் சுதந்திர சுடரை எரிய வைத்தார்கள் ஏனென்றால் இந்தியா வெறும் அரசியல் சக்தி மட்டுமல்ல இந்தியா ஒரு எண்ணம் அது ஒரு குடும்பம் மனித குலத்தின் நலன்களை அது பாதுகாக்கிறது இந்தியா ஒரு உணர்வு அங்கு தேசம் தன்னை விட மேலானது என்ற உணர்வே முதன்மையாக திகழ்கிறது ஒரே ஒரு மந்திரம் இருக்கும் இடம் தேசம் முதலில் நேஷன் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு தீர்மானம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் லிவிஸ் தி மெனஹிஸ் பர்கான்சா திரிஸ்தே பர்கான்சா துணா ஜூலியோ மெனசிஸ் போன்ற பெயர்களாகட்டும் புருஷோத்தம் காகோட்கர் லக்ஷ்மிகாந்த் பெம்ப்ரே போன்ற போராளிகளாகட்டும் அல்லது பாலா ராயா மாபாரி போன்ற இளைஞர்களின் தியாகங்களாகட்டும் நமது போராளிகள் எத்தனையோ பேர் சுதந்திரத்திற்கு பிறகும் போராட்டங்களை செய்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தியாகம் செய்தார்கள் ஆனால் இந்த இயக்கத்தை நிறுத்திவிடவில்லை சுதந்திரத்திற்கு முன்பு ராம் மனோகர் லோகியா முதல் ஜன சங்கத்தின் பல தலைவர்கள் வரை இந்த விடுதலை இயக்கம் தொடர்ந்து நடைபெற்றது நினைத்து பாருங்கள் மோகன் ரானடே அவர்களை கோவாவின் விடுதலைக்காக போராடியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்டவர் சிறையில் விடுதலைக்காக போராடி பல ஆண்டுகள் அவர் சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டியதாயிருந்தது கோவா சுதந்திரமடைந்த பிறகும் அவர் பல ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டியிருந்தது அப்போது ரானடே போன்ற புரட்சியாளர்களுக்காக அடல்ஜி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினார் ஆசாத் கோமன் தளத்துடன் தொடர்புடைய பல தலைவர்களும் கோவா இயக்கத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளனர் பிரபாகர் ஸ்ரீவிக்ரம் வைத்யா விஸ்வநாத் லவாண்டே ஜன்னாத் ராவ் நானாக சுதிர் பட்கே என எத்தனையோ போராளிகள் கோவா தாமன் டயூ தாத்ரா மற்றும் நகர் அவேலியின் சுதந்திரத்திற்காக போராடி இந்த இயக்கத்திற்கு வழிகாட்டி அவர்கள் ஆற்றலை நமக்கு அளித்துள்ளனர் நண்பர்களே கோவா முக்தி விமோசன் சமிதியின் சத்தியாகிரகத்தில் முப்பத்தி ஓரு சத்தியாகிரகிகள் உயிரிழக்க நேரிட்டது நீங்களே நினைத்து பாருங்கள் இந்த தியாகங்களை பற்றி பஞ்சாபின் துணிச்சல் மிக்க கர்னாயல் சிங் பெனிவால் போன்ற மாவீரர்களைப் பற்றி அவர்கள் மனதில் ஒரு உணர்வு இருந்தது அப்போது நாட்டின் ஒரு பகுதி இன்னும் கட்டுப்பாட்டில் இருந்ததால் நாட்டு மக்களில் சிலருக்கு அப்பொழுதும் சுதந்திரம் கிடைக்கவில்லை இன்று நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இதையும் சொல்ல விரும்புகிறேன் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்னும் சில ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்திருந்தால் கோவா விடுதலைக்காக இவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டியிருந்திருக்காது நண்பர்களே கோவாவின் வரலாறு சுய ராஜ்யத்திற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டின் சின்னம் மட்டுமல்ல இது இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒற்றுமையின் உயிருள்ள ஆவணமாகவும் அது உள்ளது ஒவ்வொரு சிந்தனையும் செழிக்க இடம் கொடுத்தது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு பிரிவும் இணைந்து ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதற்கு எப்படி வண்ணம் சேர்க்க முடியும் என்பதை கோவா செய்து காட்டியுள்ளது கோவா ஜார்ஜியாவின் புனித ராணி கெட்டோவானின் புனித நினைவு சின்னத்தை பல நூற்றாண்டுகளாக பாதுகாத்து வந்துள்ளது சில மாதங்களுக்கு முன்பு இந்தியா புனித ராணி கெட்டோவானின் புனித நினைவு சின்னங்களை ஜார்ஜியா அரசாங்கத்திடம் ஒப்படைத்தது புனித ராணி கெட்டேவனின் இந்த புனித நினைவு சின்னங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் இங்குள்ள செயின்ட் அகஸ்டின் தேவாலயத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட நண்பர்களே கோவாவின் சுதந்திர போராட்டம் நடந்தபோது அனைவரும் ஒன்றாக போராடினார்கள் பாடுபட்டார்கள் அந்நிய ஆட்சிக்கு எதிரான புரட்சி இங்குள்ள பூர்வீக கிறிஸ்தவர்களால் நடத்தப்பட்டது இதுதான் இந்தியாவின் அடையாளம் இங்க ஒரே எண்ணம்தான் மனித குலத்திற்கு சேவை மனித குலத்திற்கான சேவை இந்தியாவின் இந்த ஒற்றுமையை இந்த கலப்பு அடையாளத்தை ஒட்டுமொத்த உலகமும் பாராட்டுகிறது சில காலம் முன்பு நான் இத்தாலி மற்றும் வாட்டிகன் நகரத்திற்கு சென்றிருந்தேன் அங்கு போப் பிரான்சிஸை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்தியா மீதான அவரது அணுகுமுறை நன்றாகவே இருந்தது அவரையும் இந்தியாவிற்கு வருமாறு நான் அழைப்பு விடுத்தேன் நான் உங்களுக்கு இதை நிச்சயம் சொல்லியாக வேண்டும் எனது அழைப்பிற்கு பிறகு அவர் கூறியதை போப் பிரான்சிஸ் கூறினார் இது நீங்கள் எனக்கு வழங்கிய மிகப்பெரிய பரிசு என்று இந்தியாவின் பன்முகத்தன்மை நமது துடிப்பான ஜனநாயகத்தின் மீது அவர் கொண்ட பாசத்தை இது காட்டுகிறது நண்பர்களே கோவாவின் இயற்கை அழகு எப்பொழுதும் அதன் அடையாளமாக இருந்து வருகிறது ஆனால் இப்பொழுது இங்குள்ள அரசாங்கம் கோவாவின் மற்றொரு அடையாளத்தையும் இருக்கிறது இது ஒரு புதிய அடையாளம் ஒவ்வொரு வேலையிலும் முதலிடம் வகிக்கும் முதன்மையான மாநிலத்தின் அடையாளம் மற்ற இடங்களில் வேலை தொடங்கும் நேரத்தில் அல்லது வேலை முன்னேறும் நேரத்தில் கோவா அதனை முழுமையாக முடித்து விடுகிறது சுற்றுலா தலமாக மக்களின் விருப்பமாக கோவா எப்போதுமே இருந்து வருகிறது ஆனால் இப்போது நல்லாட்சியிலும் கோவா முதலிடத்தில் உள்ளது தனிநபர் வருமானம் என்றால் கோவாதான் முதலிடத்தில் திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத மாநிலமாக கோவாவின் வேலை நூறு சதவிகிதம் பள்ளிகளில் பெண்களுக்கு தனி கழிவறை வசதி கோவா நூறு சதவிகிதம் முழு மதிப்பெண் வீடு வீடாக குப்பை சேகரிப்பு இங்கும் கோவா நூறு சதவிகிதம் வீட்டுக்கு வீடு குழாய் நீர் கொடுப்பதில் இங்கும் கூட கோவா நூறு சதவிகிதம் ஆதார் பதிவு செய்வதிலும் கோவாவின் பணி நூறு சதவிகிதம் நிறைவடைந்துள்ளது உணவு பாதுகாப்பிலும் கோவா முதலிடம் பிரதான் மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் அனைத்து வானிலை சாலை இணைப்புகளிலும் கோவாவின் பணி நூறு சதவிகிதம் பிறப்பு பதிவிலும் கோவாவின் சாதனை நூறு சதவிகிதம் இந்த பட்டியல் மிக மிக நீளமானது அதை எண்ணி பார்த்து கொண்டே இருந்தால் நமக்கு நேரமே இருக்காது பிரமோத் அவர்களே உங்களுக்கும் உங்கள் குழுவிற்கும் எனது வாழ்த்துக்கள் கோவா சாதித்தது முன்னோடி இல்லாதது கோவா மக்கள் செய்து காட்டியிருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது இப்போது ஒரு புதிய சாதனைக்காக நான் கோவா அரசாங்கத்தையும் குறிப்பாக அனைத்து கோவா மக்களையும் வாழ்த்த விரும்புகிறேன் இந்த சாதனை நூறு சதவிகிதம் தடுப்பூசி கோவாவில் தகுதியானவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது இரண்டாவது டோஸ் போடுவதற்கான பிரச்சாரமும் மும்முரமாக நடந்து வருகிறது இந்த அதிசயத்தை நிகழ்த்திய நாட்டின் முதன்மையான மாநிலங்களில் நீங்கள் ஒருவராக இருக்கிறீர்கள் அதற்காக கோவா மக்களை நான் வாழ்த்துகிறேன் சகோதர சகோதரிகளே கோவாவின் இந்த சாதனைகளை பார்க்கும் பொழுது இந்த புதிய அடையாளம் வலுப்பெறுவதை பார்க்கும் பொழுது இறந்து ஒருங்கிணைந்த கூட்டாளியான மனோகர் பரிகர் அவர்கள் நினைவுக்கு வருகிறார் அவர் கோவாவை வளர்ச்சியின் புதிய உயரங்களுக்கு கொண்டு சென்றது மட்டுமல்லாமல் கோவாவின் திறனை விரிவுபடுத்தினார் கோவா மக்கள் எவ்வளவு நேர்மையானவர்கள் எவ்வளவு திறமைசாலிகள் எவ்வளவு கடினமான உழைப்பாளிகள் என்பதை கோவாவின் குணாதிசத்தை மனோகர் அவரிடம் நாடு கண்டது கடைசி மூச்சு வரை ஒருவர் தனது தனது மாநிலத்திற்காகவும் மக்களுக்காகவும் எவ்வாறு அர்ப்பணிப்புடன் இருக்க முடியும் என்பதை அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் எனது சிறந்த நண்பரும் கோவாவின் சிறந்த மகனுமான மனோகர் அவர்களையும் வாழ்த்துகிறேன் நண்பர்களே கோவாவின் வளர்ச்சிக்காக கோவாவில் உள்ள சுற்றுலாவின் அபரிதமான திறனை அதிகரிக்க பரிக்கர் அவர்கள் தொடங்கிய பிரச்சாரம் இன்றும் அதே ஆர்வத்துடன் தொடர்கிறது கொரோனா என்னும் உலகளாவிய தொற்று நோயிலிருந்து கோவா மீண்டு வரும் வேகம் அதிலே தெரிகிறது மத்திய அரசும் சுற்றுலா துறைக்கு புதிய உயரத்தை ஏற்படுத்த தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது விசா வாங்கும் விதிகளை எளிதாக்குதல் இ விசா உள்ள நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் சுற்றுலாத்துறையை அனைத்து தரப்பிலிருந்தும் ஆதரித்தல் என சமீபத்தில் நடந்த திரைப்பட விழாவின் வெற்றியும் கோவாவில் சுற்றுலா எவ்வாறு வளர்ந்து வருகிறது என்பதை இது காட்டுகிறது நண்பர்களே கோவா அரசு நல்ல சாலைகள் உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை பலப்படுத்தியது சுற்றுலா பயணிகளின் வசதியை அதிகரித்தது போல் இன்று நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகள் விரைவு சாலைகள் மற்றும் ஹைடெக் கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டு வருகின்றன இன்று ரயில்வே புத்துயிர் பெறுகிறது நாட்டின் அனைத்து நகரங்களிலும் விமான நிலையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக மக்களின் பயணம் எளிதாகிறது கோவாவுக்கு வர நினைத்தால் பயணத்தை பற்றி கவலைப்பட்டு திட்டத்தை கைவிட வேண்டியது இல்லை இந்த பணிக்கு வலு சேர்க்கும் வகையில் பிரதமர் கதிசக்தி சக்தி தேசிய மாஸ்டர் பிளான் பணிகள் தொடங்கப்பட்டு உள்ளன வரும் ஆண்டுகளில் இந்த மிஷன் கதிசக்தி நாட்டில் உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுலாவின் புதிய சகாப்தத்தை அது உருவாக்கும் நண்பர்களே கோவாவில் ஒருபுறம் எல்லையற்ற கடல் இருக்கிறது என்றால் மறுபுறம் இங்குள்ள இளைஞர்களுக்கு கடல் போன்ற பரந்த கனவுகளும் உள்ளன இந்த கனவுகளை நனவாக்க இதே போன்ற பரந்த பார்வையும் நமக்கு தேவை என்னால் சொல்ல முடியும் பிரமோத் சாவந்த் அவர்கள் இன்று இவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வையுடன் பணிபுரிகிறார் என்பதை இன்று கோவாவில் பள்ளிகளில் எதிர்கால ஆயத்த கல்விக்காக கோடிங் மற்றும் ரோபோட்டிக் ஊக்குவிக்கப்படுகின்றன தொழில்நுட்ப கல்விக்கு மானியம் வழங்கப்படுகிறது உயர்கல்விக்கு அரசு ஐம்பது சதவீத கட்டண சலுகையும் வழங்குகிறது இன்று இங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ள விமான திறன் மேம்பாட்டு மையம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் அதேபோல் இன்று நாடு தன்னிறைவு இந்தியா பிரச்சாரம் என்ற உறுதியுடன் காலூன்றி நிற்கிறது என்றால் கோவா சுயம்பூர்ண கோவா பணியால் நாட்டிற்கு பலத்தை அளித்து வருகிறது எனக்கு இந்த பணியின் சுயம்பூர்ணா நண்பர்களுடன் மெய்நிகர் உரையாடல் மேற்கொள்ளும் வாய்ப்பும் கிடைத்தது நீங்கள் அனைவரும் சேர்ந்து கோவாவை தன்னிறைவு அடைய செய்யும் நோக்கில் பயணிக்கும் விதம் தற்போதைய அரசாங்கமே வீடு வீடாக செல்லும் விதம் அரசு சேவைகள் ஆன்லைனில் குடிமக்கள் கைகளில் வந்து சேரும் விதம் ஊழலுக்கு எதிராக போராடி அதற்கான கதவுகளை அடைத்த செயல் இவைதான் வளர்ச்சி அனைவருடன் நம்பிக்கை அனைவரின் முயற்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றுவதை இது காட்டுகிறது நண்பர்களே இன்று நாடு சுதந்திரமடைந்து நூறு ஆண்டுகள் ஆவதற்கு புதிய தீர்மானங்களை எடுத்து வரும் நிலையில் அதே போன்று கோவா விடுதலை பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடையும் பொழுது புதிய தீர்மானங்களை எடுத்து புதிய இலக்குகளை வகுக்க உங்களை நான் அழைக்கின்றேன் இதற்கு இதுவரை கோவாவில் காணப்பட்ட முயற்சியின் தொடர்ச்சி அப்படியே இருக்க வேண்டும் நாம் நிறுத்த வேண்டியதில்லை நமது வேகத்தையும் குறைக்க வேண்டாம் तुमका सगळ्यांक परत एक फावट गोय मुक्ती दिसाची परबी दिवन सगळ्यां खातीर बरी भलायकी आणि यश मागता नंडरी भारत माता की भारत माता की भारत माता की धन्यवाद